Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara பிரம்ம முகூர்த்தம் என்பது காலை 3 மணி முதல் 5 மணி வரை ஆகும். பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பதும் நம்பிக்கை. இதனால் இந்நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுகிறது. மனதின் பிரச்சனைகளை அகற்றவும், இறைவனின் அன்பில் மனதை நிலை நிறுத்தவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா சிவபெருமானை நினைத்து அற்புத வரங்களை பெற்றதால் பிரம்ம முகூர்த்தம் என்ற சொல் வழக்கில் வந்தது. படைப்பு கடவுளான பிரம்மா நீண்ட காலமாக உறங்கிவிட்டதால் அவரை உறக்கத்திலிருந்து எழுப்பிய சிவபெருமான், அதாவது சத்யுகம் என்ற உலகத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த வேண்டும் என்று பிரம்மாவிற்கு கட்டளையிட்டார். அதன்படி தன்னுடைய நிலையில் உறங்கிக் கொண்டிருந்த பிரம்மாவும் விழிப்படைந்து இறைவன் சிவபெருமானை பிரார்த்திக்க அவரிடம் வரங்கள் பெற எந்த நேரம் உகந்தது என்று வினவ, சிவபெருமானும் பூமியின் கணக்குப்படி அதிகாலை நேரம் என்னை நினைக்க என்னிடம் இருந்து அளவிட முடியாத சக்தியை பெற நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள அதிகாலை நேரத்தையும் சந்தியாகாலம் என்னும் சந்தியாகால வேலையும் பயன்படுத்தி கொள்ள கட்டளையிட்டார். பிரம்மாவும் அதன்படி பூமியின் கணக்குப்படி நாள் முழுவதும் இறைவனுடைய நினைவில் இருந்தாலும் அதிகாலை என்ற பிரம்ம முகூர்த்தத்தையும் சந்தியாகாலத்தையும் மிக சிறப்பான பயிற்சிக்கு சிவபெருமான் கட்டளையிட்டபடி பயன்படுத்தினார். இந்நேரத்தில் நாமும் விழித்திருந்து குளித்தோ முடியாதவர்கள் கைகால் அலம்பி பல் துளக்கி தன்னை நெற்றியின் மத்தியில் வசிக்கும் ஒரு ஒளிமயமான ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா சிவனை ஒரு உடலற்ற ஒளியாக நினைவு செய்ய பிரம்மா எந்த சக்தியை அடைந்தாரோ அப்படிப்பட்ட அளவிட முடியாத சக்தியை ஈஸ்வரனிடமிருந்து நாமும் அடைய முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவன் சிவபெருமானை நினைப்போர்க்கு நாள் முழுவதும் தன்னை தானாகவே அவர் நினைவுக்கு வருவார் என்பது உண்மை. சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதே உஷத்காலம் என்பர். அந்த சமயத்தில் தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானமண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். எனவே அதிகாலை எழுந்திருக்கும் பொழுது சில நன்மைகள் உண்டு. அந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும். தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான 4 மணி முதல் 6 மணி வரையும் காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்பாடுகளும் நன்மையை தரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செயற்படும் பொழுது மனநிலையானது ஒரு நிலைப்படுத்தப்படுகிறது. அதற்கு ஏற்ற காலமாக இது விளங்குகிறது. அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது, சந்திரனுடைய வெப்ப திட்பமையும் கிடையாது. இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுவது பிரம்ம முகூர்த்தம். இந்நேரத்தில் எழுந்து ஜபிப்பது, தியானம் செய்வது, யோகம் செய்வது, கல்வி கற்பது, வேலைகள் செய்வது சிறந்த பலனை தருவதோடு ஞாபக சக்தியும் விருத்தியாகும். இந்நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் வெற்றிதான். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம். Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara